Captain. Okay. என்ன சூடாகிறதும் கடுகு, உளுந்து, சீரகம், பட்டை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்து உப்பு, சீனி, மஞ்சள் தூள் மற்றும் மிளகாய் தூளை சேர்க்கறாங்க. அதோடு மேலும் கூடுதல் சுவை ஊட்டுவதற்காக கடலை மாவை சேர்த்து கூடுதல் காரத்துக்காக மேலும் கொஞ்சம் மிளகாய் தூளை சேர்க்கறாங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் எண்ணெயில வதக்கின கத்திரிக்காவை அதில் சேர்க்கறாங்க. நல்லா சுண்டனதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் சம்பால் ரெடி. வெங்காயம், தக்காளி, பட்டை, பூ, கருவேப்பிலை, பண்டானிலை மற்றும் சிராயை சேர்த்து நல்லா வதக்குறாங்க. அதோடு கோழி இறைச்சி, அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, போதுமான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறாங்க. கோழி இறைச்சி ஓரளவு வெந்ததுக்கு அப்புறம் குருமாத்தூள், மஞ்சள் தூள், கடலை மாவு மற்றும் சீரகத்தூளை சேர்த்து நல்லா கிண்டுறாங்க. அவ்வளவுதாங்க, கோழி குருமா சுட சுட ரெடி. ஆஹா ஓஹோன்னு இவ்வளவு விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் சாப்பிடாம இருக்க முடியுமா? என்னுடைய ரொம்ப நாள் ஆசைங்க, இந்த மாதிரி பெரிய இலையில நல்லா தாராளமா சாப்பிடணும்னு ஒரு வழியா கெடால நிறைவேற போகுது. நான் சாப்பிடறத பார்க்க தயாரா இருக்கீங்களா? சரி, முதல்ல கரையுடைய பாப்புலரான டிஷ் கோழி சம்பால். எனக்கு வந்துட்டு மொத வாய் சாப்பிட்டதுமேங்க, மை காட், எனக்கு அப்படியே கொஞ்சம் அந்த பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. சில சாப்பாடை சாப்பிடும்பொழுது நம்மளை அப்படியே ஃப்ளாஷ்பேக் கொண்டுட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு கிளாசிக்கான டேஸ்ட்டுங்க. சரியான அளவில் காரம் இருக்கா, சூப்பராக இருக்கு, வேற லெவலாக இருக்கு. சம்பா சம்பா என்னோட ஃபேவரெட்டுங்க. தலைவரி, என்ன பொறுத்தவரைக்கும் புளி ஊற்றினால புளிப்பு இருக்கு.